இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய குட்டி குட்டி கதைகளாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஜனார்த்தனனுடைய கடையை தாண்டி இவங்க எப்படி வியாபாரம் பண்ண போகிறாங்க, ஏன்னா எப்படியும் அடுத்த நாளும் போய் பார்த்தா வந்து வியாபாரம் கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு தடவை அங்கே போய் பழகிட்டாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் இவங்களே ஜாமான் எடுத்துக்கலாங்கிறதுல ஆரம்பிச்சு அங்கே இன்னமும் வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் தருவாங்க அண்டு நிறைய வந்து ஜாமான் வந்து வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி அங்கே மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே வந்து வருமானம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டைகள் என்னென்ன சண்டைகள் இருக்க போகிறது, இல்லை மெயின் சண்டையாக இருக்க போகிறது முல்லையன் மீனாக்குள்ளே இருக்க சண்டையாக இருக்கிறது தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அதுவும் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீனா தான் வந்து இந்த டியூப் அப்படி போட்டு போனாங்க அப்படிங்கிறத கதிர்கிட்ட மட்டும்தான் வந்து முல்லை சொல்லியிருக்காங்க, யாருக்கிட்டையும் சொல்லலை. மீனாவும் இதை கரெக்டாக கணிச்சாங்க, எப்படியும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க முல்லை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அந்த விஷயத்தை பற்றி டேரெக்டாக சொல்லாட்டியும் கூட ஏதாச்சும் மாற்றி மாற்றி குத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வேறு அந்த கண்ணன் பையன் வந்து அந்த பையன் பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் பணத்தை எடுத்து போயிட்டாரு அப்படின்னா பணத்தை வந்து முல்லை தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முல்லை எடுத்தாங்க இல்லை முல்லை அஜாக்கிரதையாக எங்கேயோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தனம் எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும், தனம் உடனே வந்து டக்குன்னு வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆயிடுவாங்க, என்னம்மா முல்லை நீ ஒழுங்காக பண்ணியிருக்க வேணாமா, இதில் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நம்ம வீட்டில் நடந்ததே இல்லை, இத்தனை வருஷத்துக்கு இப்படி நடந்ததே இல்லை, நான் தான் இத்தனை வருஷம் சாவி வச்சுருந்தேன், உங்ககிட்ட கொடுத்த உடனே இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீனாவும் கூட சேர்ந்து ஏதாச்சும் பேசி முல்லைக்கிட்ட வாங்கி கட்டி நீங்கள் கூட தான் டியூப் விட்டீங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் வாய்ப்புகள் இப்போ வந்து முல்லை அண்ட் மீனா அண்ட் தனம் இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கண்ணனால் இருக்க போது. கடைசியாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா யாரும் முல்லைக்கிட்ட வந்து சாரிலாம் கேட்க போகிறது இல்லை, ஆனால் கண்ணனை மட்டும் சமாதானப்படுத்தி கண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்புகிறோம். ஸோ இது எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்க போகிறாரு இல்லை எடுக்காமல் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து வீட்டிலே சொல்லிடுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் முல்லை அண்டு மீனாக்குள்ளார வேறு என்னென்ன சண்டைகள் வரும் பார்க்கலாம், ஏன்னா இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.